அசாமின் டெமாஜி நகர் சிலாபத்தூரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ராஜினாமா, பெரும்பான்மையை இழந்ததாக பேரவைத் தலைவர் அறிவிப்பு. சர்வதேச அளவில் முன்னணி பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளராக இந்தியா திகழ வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை தாக்கல் செய்கிறார். அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மேற்கத்திய மற்றும் நட்புறவு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நேட்டோ அமைப்பு தலைவர் வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான இரண்டாவது கேலோ இந்தியா போட்டிகள் பெங்களூருவில் நடத்தப்படும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல்.